வெல்கம் டு சுபாஷ் அரோஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரண்டை துவையல் ஸோ இந்த ரெசிப்பியை ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தளிர் பிரண்டையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம தான் வந்து அரைக்க போகிறோம் அதனால் ரொம்ப குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம இதை வந்து சமைக்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இந்த துவையலுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அடுத்ததான் நீங்கள் பிரண்டையை வந்து சேர்த்துக்கோங்க பிரண்டை வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரியணும் இந்த க்ரீன் கலர் வந்து சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பொறிஞ்சி ப்ரௌன் கலராக வர்றது வரைக்கும் நீங்கள் வந்து இதை வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் வறுத்து எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இதில் வந்து அந்த ஊறல் தன்மை வந்து இருக்காது அடுத்ததாக நம்ம பிரண்டையை எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தோல் எடுத்த உளுந்து வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் கூடவே ரெண்டு கொத்து கருங்கப்பிள்ளை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம உளுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வறண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து நம்ம சேர்த்துருக்குறோம் கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையளவு தேங்காய் வந்து சேர்த்துருக்குறோம் தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வறண்டு வர்ற அளவுக்கு இதை நீங்கள் வறுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூடவே வந்து ரெண்டு சில்லி வந்து நான் சுட்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் வத்தலை வந்து சுட்டு சேர்த்தீங்க அப்படின்னா மனம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த எண்ணெயிலேயே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து சேர்த்தீங்க அப்படின்னாவும் ரொம்ப டேஸ்டியாக தான் வந்து இருக்கும் அடுத்ததாக நம்ம துவையலுக்கு தேவையான அளவு சால்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வறுத்துக்கு அப்புறமா மொத்தமாக நீங்கள் மிக்சி ஜாரில் வந்து அடித்து எடுத்துக்கோங்க அடிக்கும்போது தேவையான அளவு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் கொஞ்சம் திரு திருவாக நம்ம அடித்து எடுத்துருக்குறோம் உங்களுக்கு நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் நைஸாகவும் அடித்து எடுத்துக்கலாம் இது வந்து பிளைனாக ஒயிட் ரைஸ் கூடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்